0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை. TRB ராஜாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்து ட்வீட் செய்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியானது. முன்னாள் மத்திய அமைச்சரின் மகனும் மன்னார்குடி எம்எல்ஏவுமாகிய TRB ராஜா அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார். அதே சமயம் பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு வகித்த நாசர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சராக தேர்வாகியுள்ள TRB ராஜாவிற்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அவர் நாளை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். டெல்டா மாவட்டங்கள் சார்பாக அமைச்சரவையில் யாரும் இல்லை என பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது டெல்டா பிரதிநிதியாக அமைச்சரவையில் நுழைந்துள்ளார் TRB ராஜா. தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அமைச்சரவையில் நடக்கும் மூன்றாவது மாற்றம் இது. அதே போல மு க ஸ்டாலினின் அமைச்சரவையில் நீக்கப்படும் முதல் நபராக நாசர் உள்ளார். இந்த நிலையில் அமைச்சராக தேர்வாகியுள்ள TRB ராஜா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ட்வீட் செய்துள்ளார். அவரது பதவியில் என்னை வளர்த்து ஆளாக்கிய நவீன தமிழகத்தின் சிற்பி தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவை போற்றி எங்கள் குடும்ப தலைவர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஆருயிர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என்று பதிவிட்டுள்ளார். அவருக்கு திமுகவினர் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். 0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை.